வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுரக்கா கருவாட்டு குழம்பு செய்யறதுக்காக சுரக்கா ஒரு 200 கிராம் சுரக்கா, கருவாடு நெத்திலி கருவாடு குச்சி கருவாடுன்னு கூட சொல்லுவாங்க, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி 2, கருவேப்பிலை, குழம்பு மசால் தூள் 3 ஸ்பூன், புளி கொஞ்சம், புளி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் வெந்தயத்தை போடலாம். புளி குழம்பு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் வெந்தயம் தான் போட்டு தாளிக்கணும். வெந்தயம் போட்டிருக்கேன். வெங்காயம் 1 பூண்டு, எந்த குழம்பு செஞ்சாலும் 1 பூண்டு ஒன்று சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. சுரக்கா போட்டு நல்லா வதக்கணும். இதில் தக்காளி போடலாம். சுரக்காயில் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அப்போ சுரக்காயில் நல்லா உப்பு பிடிச்சி வேகும். நல்லா வதங்குற தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சு கூட வதக்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரம் வெந்துடும். நல்லா தக்காளியும் சுரக்காய் நல்லா வதங்குது. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடு போடலாம். கருவாடு வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. அதில் இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றியாச்சு குழம்புக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் காய் வேகட்டும். கடைசியில் புளி போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அதில் உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். சுரக்கா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் புளி கரைச்சி ஊற்றலாம். இதில் புளி ஊற்றிடலாம். இந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்குது. கொதிக்க வச்சுட்டு கொதிச்சிருச்சு. புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சாச்சு. இப்போது அடுப்பை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. கருவாட்டு குழம்பு ரெடி. சுரக்காய் கருவாடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காயெல்லாம் வெந்து கருவாடெல்லாம் நல்லா வெந்து மணமாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கிடலாம். சுரக்காய் கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காயில் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி கருவாட்டு குழம்புக்கு தேங்காய் ஊற்றினா அவ்வளவு நல்லா இருக்காது, அதனால் நான் தேங்காய் ஊற்றலை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.